பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த காலோடில் திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒவ்வொரு முறை அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது நீங்களே யோசித்து பாருங்கள், கர்த்தர் மாத்திரம் ரொம்ப நல்லவராக இல்லாத பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப எல்லா காரியமும் தத்தளிப்பாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். அதனால தான் உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னேன், அவருடைய இரக்கங்களுக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போது இன்றைக்கும் காலையில் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கடந்த நாட்கள் எல்லாம் அவர் ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறார். இந்த நாட்களில் விசேஷமாய் இந்த கண்டினியூஸாக நான் கடந்த நாட்களில் பேசுனத மிஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து உங்களை ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். கடந்த நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க. அட்லீஸ்ட் இந்த வாரங்களே நான் தொடர்ந்து பேசினதை கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் நிறைய நேரங்களில் நம்முடைய சூழ்நிலையை நம்மை சிறுமைப்படுத்தும், நெருக்கத்தில் கொண்டு வந்து விடும். இந்த நெருக்கம் என்ன பண்ண தெரியுங்களா, நம்மளை சஃபகேட் பண்ணும். சஃபகேட்னா இன்றைக்கி இந்த வியாதி கூட பாருங்கள், இந்த கொரோனா வந்ததில் சொல்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, சஃபகேட் பண்ணுது. மூச்சு விட முடியாதபடிக்கு அவங்கள திணற செய்யும்ட்டு. அப்படி தான் வாழ்க்கையினுடைய சில சூழ்நிலைகள் கூட நம்மளை சஃபகேட் பண்ணிடும். சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள் நம்மளை சஃபகேட் பண்ணும். அதே தான் சங்கீதக்காரன் இந்த 18 சங்கீதத்தில் 6 வசனம் சொல்கிறார், என் நெருக்கத்தில் மாத்திரம் இல்லை அந்த நெருக்கம் எனக்கு அபயமாய் மாறிவிட்டது. இட் பிகேம் எ டேஞ்சர், இட் பிகேம் அ சஃபகேட்டிங் சிச்சுவேஷன் இன் மை லைஃப். அந்த அபயத்தின் மத்தியில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், ஆண்டவரை விடுவித்தார். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ரிவைஸ் குவிக்லி த 4-5 திங்ஸ் தட் ஐ சேட் த லாஸ்ட் கப்பல் ஆஃப் டேஸ். கடந்த சில நாட்கள் உங்களோடு கூட சொன்னேன், ஆண்டு வேறு அந்த சஃபகேஷன் மத்தியில் ஆண்டு சொல்கிற 16 வசனத்தை நான் சொன்னேன், ஆண்டு உங்களை தூக்கிவிட்டு, ஆமேன், உங்களை தூக்கி விடுவார். இந்த சஃபகேஷனை நீங்கள் மாட்டிக்காதபடிக்கு தூக்கி விடுவார். அது மாத்திரமில்லை உங்களை விடுவிப்பார், தூக்கிவிட்டு விடுவிப்பார் அப்படின்னு சொன்னேன். தொடர்ந்து அதை தொடர்ந்து அடுத்த வசனங்களை பார்க்குறீங்க, ஆதரவாக இருப்பார். சஃபகேஷனில் பாருங்கள், டுடே நீ கொரோனா பெட்டில் தூக்கி போய் போட்டுடுறாங்க, ஐசோலேஷன் பண்ணுறாங்க. ஒரு சிலர் என்னோட கூட பகிர்ந்து கொண்டதை கேட்டேன், பூட்டிட்டு போயிடுறாங்களாம், நர்ஸு கூட உள்ளே வரமாட்டாங்க. அப்படி ஒரு இன்றைக்கி தனிமை சஃபகேஷன் மத்தியில், ஆனால் கத்தர் அப்படி விடவே மாட்டாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ இன் யோர் சஃபகேஷன். அந்த சுச்சுவேஷன் மத்தியில் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். எந்த மனுஷனும் உங்களுக்கு ஆதரவு பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்கள் நெருக்கத்தில் உங்கள் அபயத்தின் மத்தியில் கர்த்தர் ஆதரவாக இருந்து, அது மாத்திரம் இல்லை அடுத்த வசனத்தில் உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை சொன்னேன், பிரியமாயிருந்து தப்புவிப்பார். இல்லை லூயா, இல்லை எவ்வளோ நல்லா ஆண்டு பாருங்க, பிரியமாயிருந்து தப்புவித்து. இன்னைக்கு 20 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்து என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுவார். ஆமேன். இன்னைக்கு 2 வார்த்தையை திரும்ப உங்களுக்கு அந்த 2 வார்த்தையை இணைச்சு சொல்கிறேன், பதில் அளித்து சரி கட்டுவார். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்களே, உங்களுக்கு பதில் கொடுப்பார். எதை கேட்டு கொண்டிருக்கீங்களோ அதை சரி கட்டி உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாய் தருவார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வார்த்தைகள் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன், விடுவித்து, ஆமேன், ஆதரவாயிருந்து, உங்களுக்கு மேலே என்ன பண்ணுறோம், பிரியமாயிருந்து, ஆமேன், உங்களை தப்புவித்து, ஆமேன், உங்களை தூக்கி விட்டு, எல்லாவற்றுக்கும் மேலே இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு பதில் அளித்து உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை நான் சரி கட்டி முடிப்பேன் அப்படின்றாரு. நம்புறீங்களா? நீ காலில் கத்தர் செய்வார் நீங்கள் நம்புறீங்களா? யூ பீன் ஆஸ்கிங் அபவுட் சம்திங், ரொம்ப சீரியஸாக ஆண்டரை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? அதை உனக்கு கொடுத்து சரி கட்டுவார், அந்த காரியத்தை சந்தித்து உனக்கு சரி கட்டுவார். இன்றைக்கு ஒரு பதில் வரும் நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில். கெட் ரெடி, உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்வது நீங்கள் ஆயத்தமாகுங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் கேட்குற காரியத்துக்கு கர்த்தர் ஒரு பதிலை தருவார், அந்த காரியத்தை சரி கட்டியே முடிப்பார், அந்த காரியத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு பதில் வரும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் நீர் அற்புதமான தேவன் என்ற ஒரு பெருத்த நம்பிக்கையில், அந்த ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தில் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல சொன்னதை சொல்லிட்டேன். நீங்கள் செய்கிறவர் ஆண்டவர், சரி கட்டுகிற தேவன், பதில் அளிப்பீர், பிள்ளைகளுடைய காரியங்களில் ஆதரவாக இருப்பீர், தூக்கி விடுவீர், பிரியமாயிருந்து தப்பு வைப்பீர். வாட் அ ஃபென்டாஸ்டிக் வேர்ட்ஸ் லார்ட். தாவீது தன்னுடைய நிர்பந்தத்தின் மத்தியில் ஏதோ ஒரு கதை எழுதலாண்டவரே, தன் வாழ்க்கையின் அனுபவத்தை தேவன் செய்ததை எழுதி இன்றைக்கு சாட்சியாய் அவர் அறிவித்தது மாத்திரம், இந்த தேவன் என் பலனாயிருப்பார், எனக்கு வெளிச்சம் என்று எழுதியிருக்கிறார். அதே தேவன் தான் ஆண்டவரே, அநேக 1000 ஆண்டுகளாய் இது எங்களுக்கு உதவி செய்து வர்றீங்க. இன்னைக்கு இந்த சூழல் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் இதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்து, தப்பு விட்டு, தூக்கி விட்டு, பதில் அளித்து, எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, எல்லாத்தையும் உனக்கு சரி கட்டுவோம் மகனே, உனக்கு சரி கட்டுவோம் மகளே என்று கர்த்தர் சொல்கிறீங்க. நீங்கள் உதவி செய்கிற தேவன் கர்த்தர், நீ நிச்சயமாக அதை பாராட்டுவீர். அப்படி கிருபை பெருகட்டும், தொடர்ந்து அப்படி சமாதானம் பெருகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாவ் அ பிளஸட் டே, ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டைம் வித் காட். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பயப்படாதீங்க, எல்லாத்துலையும் நீங்கள் ஜெயமாக இருப்பீங்க. கர்த்தருடைய துணை உங்களோடு கூட எப்பொழுதும் எல்லாத்துலையும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.